உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையை முழுமையாக வாசிக்காமல் சிலர் குறை கூறுகின்றனர் ஆணைக்குழுவின் பரிந்துரையில் கூறப்பட்டுள்ள அனைத்து விடயங்களையும் நாம் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அதில் ஒன்றை குறிப்பிட்டு கூறுவதென்றால் பௌத்த அமைப்பான பொதுபல சேனா அமைப்பை தடை செய்யக் கோரி ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் அவ்வாறு கூறப்பட்டிருப்பினும் சேனா அமைப்பை நாம் தடை செய்ய மாட்டோம் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள இஸ்லாம் போதனைகளை நடத்தும் மத்ராசா பாடசாலைகள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்துவோம் மத்ராசா பாடசாலைகளை கல்வி அமைச்சின் கீழ் கொண்டு வருவதற்கான முழுமையான அதிகாரம் அரசாங்கத்துக்கும் கல்வி அமைச்சுக்கும் உண்டு மத்ராசா பாடசாலைகளில் கற்றல் நடவடிக்கைகள் விதானங்கள் குறித்து ஆழமாக ஆராய்ந்து அவற்றை நடைமுறைப்படுத்துவது குறித்து முடிவு எடுப்போம் பாதுகாப்பு செயலாளராக கோட்டாபே ராஜபக்ச செயற்பட்ட காலத்தில் வெளிநாட்டு பயணிகள் இலங்கை வருவதற்கு விசா வழங்கும் நடைமுறை கடுமையாக பின்பற்றப்பட்டது புலனாய்வுத் துறையினரின் ஆலோசனைகள் பெற்றதன் பின்னரே வெளிநாட்டு பயணி ஒருவருக்கு இலங்கை வருவதற்கான விசா வழங்கப்பட்டு வந்தது நல்லாட்சி அரசாங்க கால பகுதியில் அவ்வாறான நடைமுறை ஏதும் பின்பற்றப்படவில்லை இவையும் நாட்டின் பாதுகாப்புக்கு ஓர் பாதிப்பாகும் நாம் சிலரை பாதுகாப்பதாக கூறுகின்றனர் நாம் யாரையும் பாதுகாக்கவும் இல்லை யாரையும் கஷ்டத்துக்குள்ளாக்கவும் இல்லை நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் ஏற்பட்ட தாக்குதலுக்கு நாம் பொறுப்பேற்க முடியாது இந்த அறிக்கை தொடர்பாக மூன்று நாட்கள் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படும் எதிர்வரும் பத்தாம் திகதியன்று விவாதம் ஆரம்பமாகும்